பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஜாதி மத பேதமின்றி மனித நேயத்தோடு வாழக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் தமிழ்மாறனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. பொதுவாக ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு வந்து முன்னுரையும் வந்திருக்கும், முடிவுரையும் இருக்கும். ஆனால் அம்மாவை பற்றி பேசணும்னு நினைக்கிறப்ப எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அப்படின்னு சுத்தமாக வந்து ஐடியாவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படிங்கிற அந்த துணியில் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து யதார்த்தமாக யாராச்சும் வந்து போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். வீட்டுக்குள்ளே போனோடனே குழந்தை இருந்துச்சுன்னா, அதாவது என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டால், அது ஒன்று குழந்தையாக இருக்கும், இல்லை வீட்டில் அக்கா தங்கச்சியாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கம்பேர் பண்ண ஆரம்பித்தா அது கண்டிப்பாக மனைவியாக இருக்கும். ஆனால் அதுவே எனக்கு எதுக்கு ரசம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, நீ சாப்பிட்டியாயா அப்படின்னு வந்து கேட்டால் அதுதான் வந்து தாயாக இருக்கும். அதனால தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவுக்குமே வந்து ஈடு இணையற்ற உறவு அந்த தாய்மைங்கிற உறவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யாராக வேணாலும் வந்துருக்கட்டும்ப்பா, ஆனால் அம்மாங்கிற அந்த இடத்துக்கு அவளை தாண்டி வேற யாரையும் கற்பனை கூட வந்து பண்ணி பார்க்க முடியாதுங்கிறத நிதர்சனமான உண்மை. அதனால தான் பொதுவாக பசங்க கூட நிறைய பேர் பொண்ணு உங்களுக்கு வந்து எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறப்ப, எங்கள் அம்மா மாதிரி என்ன நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். எடுத்தோடனே அம்மா மாதிரி அழகாக இருக்குது, அறிவாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டான். எங்கள் அம்மா மாதிரி என்ன நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த மனோநிலையில் தான் வந்து இருப்பான். என்னை பெத்த 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த என்னோட தாய்க்கும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி தாய்களுக்கும் சரி, முதல்ல அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். 3 கேட்டகரி தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தில் வந்திருக்காங்க. ஒன்று, அம்மா வந்து பக்கத்திலே வந்து இருக்கணும், அம்மா மடியில் படுத்து தூங்கணும், நமக்கு கவலைனா அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளே வந்து நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த குடுப்பணம் இருக்காது, பக்கத்தில் அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கேட்டகரி ஒன்று. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, அம்மாவை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடக்கூடிய கேட்டகரி. பக்கத்திலே வந்திருப்பாங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னோட அம்மா வந்து விட்டு கொடுக்காமல் எங்கள் அம்மா என் கூட தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு கேட்டகரி வந்திருப்பாங்க. 3வது வந்து ஒரு கேட்டகரி வந்திருப்பாங்க. அந்த கேட்டகரி என்னென்னா, அம்மா உயிரோடு இருப்பாங்க, ஆனால் அம்மாவை பக்கத்தில் வச்சா, பக்கத்தில் இருந்தால் அது அவமானமாகவும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனையாகவும் தொந்தரவாகவும் வந்து இருக்குன்னு நினச்சிட்டு அம்மாவை ஏதாச்சும் ஒரு முதியோர் இல்லத்துலையோ இல்லை அனாதை இல்லத்துலையோ கொண்டு போய் விடக்கூடிய இன்னொரு கேட்டகரி. இந்த 3 கேட்டகரி தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த 3 கேட்டகரியிலையும் நீங்கள் அம்மாவை 3 பிரித்து பார்க்க முடியாது. பசங்களை தான் 3 பிரித்து பார்க்க முடியுமே ஒழிய, அம்மா முதல் கேட்டகரியிலையும் அம்மா அம்மாவாக தான் இருப்பாள், 2வது கேட்டகரியிலையும் அம்மா அம்மாவாக தான் இருப்பான், 3வது கேட்டகரியிலையும் அம்மா அம்மாவாக தான் இருப்பான். பிள்ளைங்க வந்து அம்மாவுக்கு வந்து துரோகம்னு நினைக்கலாம், பெத்த பசங்க வந்து அப்பா அம்மாவுக்கு துரோகம் நினைக்கிறா, வீட்டை விட்டு துரத்தலாம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் எந்த பெத்த தாய் தரப்புன்னு தான் பிள்ளைங்க நாசமாக போகணும், நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு வந்து நினைக்க மாட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஒரு கதை வந்து ஒன்று படித்தேன், ஒரு ஜென் தத்துவ கதை. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, ஒரு காதலன் காதலி 2 வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப உயிருக்குயிராக வந்து காதலிச்சு. அப்போ காதலி வந்து காதலன்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப, நீ எனக்கு என்ன வேணாலும் வந்து பண்ணுவியா அப்படின்னு வந்து கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் உனக்காக நான் எதை வேணாலும் வந்து பண்ணுவேன், என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ காதலி வந்து சொல்கிறா, எனக்கு உன்னோட அம்மாவோட இதயம் வேணும், போய் அறுத்து எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான். இவன் நேராக வந்து ஓடுறான், அப்படியே பதறி அடிச்சுட்டு நேராக போய் அம்மாட்ட போய், அம்மா அப்படிக்கு எப்படி நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணு என்ன வேணும்னு வந்து கேட்டேன், உன்னோட இதயத்தை அறுத்தெடுத்துட்டு வந்து வர சொன்னான், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். உடனே அப்படியா ரசா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வழி கூட வந்து பிள்ளைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதயத்தை வந்து அறுத்து தாய் கொடுக்குறதா, இது வந்து ஒரு ஜென் தத்துவ கற்பனை கதை தான், அந்த இதயத்தை அறுத்து தாய் வந்து கொடுக்குறான். இப்போ என்னன்னா, இந்த இதயத்தை கையில் வச்சுக்கிட்டு அம்மா அந்த இடத்துல இறந்துடுறா, இப்போ இதயத்தை கையில் வச்சுக்கிட்டு பையன் வந்து காதலிட்ட கொடுக்கறதுக்காக ஓடுறான், அந்த இதயத்தை எடுத்துகிட்டு அப்படியே வந்து பதட்டத்தில் அப்படியே ஓடுறான், அவளை வந்து கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல வந்து தடுமாறி வந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனே அந்த இதயம் வந்து என்னென்னா தூரமாக அங்கே பக்கத்தில் போய் வந்து விழுந்துருது, இவன் ஒரு பக்கம் வந்து விழுகிறான். அப்போ அந்த இதயம் டக்குன்னு வந்து துடிச்சிட்டு, ஏராசா பார்த்து வரக்கூடாதா, ஏன் அப்படி வந்து ஓடி வர்ற அப்படின்னு வந்து கேட்டதான் அந்த கதை வந்து முடியும். கிட்டத்தட்ட உண்மை அதுதான்.
ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையில் நிறைய பேரை வந்து யாரும் நம்ப மாட்டான், உண்மை அதுதான். ஏன் ஆரம்ப காலகட்டத்தில் நானாகவே வந்திருக்கட்டுமே, என்னெல்லாம் ஊரில் வந்து பல பேர் வந்து தண்டை சோறு எதுக்கு வந்து உருப்பட மாட்டேன் அப்படின்னு பல பேர் வந்து அந்த கல்லூரி காலத்துலலாம் கடந்து வந்த அனுபவங்கள்லாம் வந்து எனக்கு வந்திருக்கு. பல பேர் வந்து தண்டை சொருன்னு சொல்லுவாங்க, பல இளைஞர்களை வந்து பார்த்து உருப்படாதவன், இதெல்லாம் வாழ்க்கையில் எங்கே உருப்பட போகுது அப்படின்னு ஆயிரம் தான் வந்து சொன்னாலும் சும்மா எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவனை வந்து கரிச்சு கரிச்சு கொட்டுறீங்க. அவன்லாம் நல்லா வருவான், என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. யார் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளையை நான் நம்பாமல் வேற யார் நம்புவா? அதுக்கு மீறி அவன் படிக்காமல் வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது என் பிள்ளை தானே, கொல்லி வைக்கிறதுக்காவது எனக்கு வந்து பிள்ளை இருக்குல்ல, விடுங்க அப்படின்னு அப்பா கூட வந்து சண்டை போடுவா பாருங்கள். அம்மா அந்த குடுப்பனை வந்து எத்தனை பேருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரியலை. ஆனால் உலகத்தில் வந்து மிகப்பெரிய பணக்காரன் யார் அப்படின்னு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டால் பில்கேட்ஸோ அம்பானியோ இல்லை இன்னும் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அதாவது தெரியாத பணக்காரர்கள் இவங்கள்லாம் வந்து கிடையாது. தாய் பக்கத்தில் வந்து இருந்து எவன் வந்து ஒருத்தவன் தன்னுடைய வாழ்நாட்களை சந்தோஷமாக வந்து கழிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் எல்லாமே இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயந்தான், அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள் தான். நம்ம இப்போ பகிரக்கூடிய அந்த கருத்து வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப உறுத்தலாக வந்திருக்கலாம். ஆனால் யாருக்கு சந்தோஷமாக இருக்கும், யாருக்கு உறுத்தலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, அம்மா வந்து இல்லாமல் அம்மாவோட அருமையை நினச்சி நினச்சி அழுகக்கூடியவனுக்கும், என் அம்மா இருந்தால் அப்படியெல்லாம் நான் வந்து பார்த்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கும், இன்னொன்று அம்மாவை உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பசங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். யாருக்கு ரொம்ப நெருடலாக ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, அம்மா வந்து உயிரோடு இருக்கிறப்பயே ஏதோ தீண்டத்தகாத ஒரு மாதிரி வந்து தள்ளி வச்சு ஒரு முதியோர் இல்லத்திலேயோ அனாதை இல்லத்திலேயோ கொண்டு போய் விட்டுருக்கக்கூடிய பலருக்கு இது வந்து உறுத்தலாக இருக்கலாம். இன்னொன்று உறுத்தணும், அப்படி உறுத்தினாலே அது வந்து மனிதாபிமானம் ஏதோ ஒரு ஓரத்தில் அவங்களுக்கு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் சில இடங்களை வந்து பார்த்தோன்னா யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படிங்கிறதுல தாய்மைங்கிற ஒரு விஷயந்தான். அதனால தான் முற்றும் துறந்த முனிவர் பட்டினத்தார். ஒரு முனிவனுக்கு வந்து பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை எதுவுமே வந்து இருக்கக்கூடாது, முற்றிலும் துறந்துட்டு அவன் விசாம் வந்து பரதேசி மாதிரி வந்து போகணும். ஆனால் அந்த முற்றும் துறந்த பட்டினத்தாரால் கூட துறக்க முடியாத உறவு தாய்மைங்கிற உறவு. அதனால தான் தான் அம்மா வந்து இறந்த உடனே நேராக வந்து பட்டினத்தார் செய்ய வேண்டிய சடங்கு முறைகள் எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு வந்து போனார். நேற்று கூட நம்ம ஒரு டாபிக் பற்றி பேசுகிறப்ப சொல்லியிருந்தோம், சீனாவில் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட 79 வயதான தாயை 58 வயது மகன் வாக்கிங் வந்து கூட்டு போகிறேன்னு உயிரோட குழி தோண்டி புதைச்ச அந்த காட்டுமிராண்டித்தனத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். அது மாதிரி இல்லாமல் போற்றுதலுக்குரிய தாய்மை நிறையா விஷயங்கள் வந்திருக்கு. அதனால் ஒருவேளை யாராவது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யாராவது ஏதாச்சும் வந்து ஒரு இடத்துல தன்னோட அம்மாவை தூரத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துலேயோ அனாதை இல்லத்துலேயோ கொண்டு போய் வந்து சேர்த்துருந்தாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் அவங்கள போய் நீங்கள் கூப்பிட்டு கூட வந்து வர முடியாதுனாலும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஒரு நாளாவது வந்து போய் பார்த்து அவங்க அம்மாட்ட மனசு விட்டு வந்து பேசுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பிள்ளைங்க வந்து தப்பே வந்து பண்ணாலும் துரோகமே வந்து பண்ணாலும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையும் பக்குவமும் இந்த உலகத்தில் தாயை தவிர்த்து வேறு யாருக்குமே வந்து இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமான வந்து உண்மை. நிறையா வந்து இப்போ ஆரம்பத்தில் நான் பேச ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய வார்த்தைகள் வந்து தடுமாறுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மற்ற டாபிக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இங்கே ஏற்றிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேச ஆரம்பிச்சிடலாம், ஆனால் சில டாபிக் வந்து இங்கேருந்து உணர்வு பூர்வமாக வந்து வரும். அப்படி உணர்வு பூர்வமாக வந்து வர்றப்ப தடுமாற்றங்களும் அந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடுகளும் அதிகம் வந்து ஏற்படும். தாய்மைங்கிறது கிட்டத்தட்ட வந்து அப்படித்தான். அதனால தான் ஒரு குழந்தை வந்து பிறந்தவுடனே கூட எங்கள் அம்மா என் செல்லம் என் தங்கம் என்னை பெத்தவளே அப்படின்னு வந்து கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவு ஒரு வெளி வாழ்க்கைக்காக பகட்டுக்காக இது எல்லாத்தையும் வந்து தாண்டி யதார்த்தமான வந்து வாழ்க்கையில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து யோசிங்க சார். இந்த கொரோனா நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போன வந்து பாடம் வந்து என்ன, இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக வந்து இருந்தது. இன்றைக்கி கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாலே அது கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்து மாறிடுச்சு. ஒரு தலைவலிச்சா என்னராசா அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு பக்கத்தில் ஆள் இல்லைன்னா, சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த வாழ்க்கைங்கிறது வந்து எதுக்கு? இன்னும் சொல்ல போனால்
அம்மா இருக்கிற பசங்களை விட அம்மா இல்லாத பசங்கள்கிட்ட போய் வந்து கேட்டால் தான் அதனுடைய வலியும் அதனுடைய அவங்களுடைய அந்த ஏக்கமும் தவிப்பும் அதிகமாக வந்து தெரியும். இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், ஏன் உலகத்தில் தாய்மைங்கிற உணர்வை அதிகமாக வந்து எல்லோரும் வந்து கொண்டாடுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு சம்பவம் வந்து சொல்லிடுறேன். ஒரு இடத்துல வந்து படித்த விஷயம் டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துருச்சு. கார்கில்ல ஒரு முறை ஒரு பலத்த யுத்தம் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த யுத்தத்தில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த ஒரு வீரன் கால்களில் குண்டடிப்பட்டு கீழே விழுந்துடுறான், ஒரு காட்டுக்குள்ளே விழுந்துடுறான். அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெண்மணி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் கிராமத்து பெண்மணி, முந்தானை சீலையை முன்னாடி வந்து போட்டு அந்த முந்தானைக்குள்ளே தன்னோட குழந்தையை போட்டு கீழே குனிஞ்சு விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கான். இவன் விழுந்த உடனே தண்ணி தண்ணின்னு தாகத்தோடு ஒரு மாதிரி வந்து அப்படியே வந்து கேட்டு தன்னுடைய என்னென்னா தானாகவே இல்லாமல் ஒரு அன்கான்சியஸ் மயக்க நிலையில் வந்து இருக்கிற மாதிரி தாகமாக இருக்குது தண்ணி தண்ணின்னு கேட்டுக்கிட்டே வந்திருக்கான். அப்போ விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இவன் சுற்றி முற்றி பார்க்குறா, தண்ணி எதுவுமே வந்து இல்லை. உடனே நேராக பக்கத்தில் வந்து வர்றான். பக்கத்தில் வந்துட்டு அவனை வந்து பார்த்துட்டு, நம்முடைய இராணுவ வீரனாச்சே, நம்ம நாட்டை காப்பாற்றுறவனாச்சே, இவன் உயிரை எப்படியாவது வந்து காப்பாற்றணுமே அப்படின்னு அந்த பதட்டத்தில் தண்ணி எதுவுமே வந்து இல்லை சுற்றி முற்றியும் பார்த்துட்டு, உடனே அந்த வீரன் அருகில் வந்து தன்னுடைய திரைச்சிலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தூக்கி பின்னே வைத்து விட்டு, பின்னே கிடந்த அந்த வீரனை தூக்கி தன் முன்னே வைத்து தன்னுடைய தாய்ப்பாலை கொடுக்கிறாள். கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு மயக்கம் தெளியுது, கண்ணு முழித்து பார்க்குறான். அந்த தாய்மைக்குரிய பெண்மைக்குரிய நாணங்களோடு கூணி குறுகி அந்த பெண்மணி அங்கே நிற்கிறான். அந்த எழுந்த இராணுவ வீரன் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ஒரே வார்த்தை சொல்கிறான், இது வரைக்கும் பாரத மாதா பாரத தாய் அப்படின்னு எல்லோரும் வந்து வார்த்தையால் சொல்லியிருக்காங்க, ஆனால் முத முறையாக இப்போ தாம்மா நான் கண்ணால் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, உன்னை என் பாரத தாயாகவே வந்து பார்க்குறேன், என்னோடய அம்மாவா பாரத தாயா அப்படி வந்து பார்க்குறேன்னு ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் கண்ணீர் மல்க வந்து அவன் சொன்னதா ஒரு தகவல். இது வந்து உண்மையும் வந்து கூட, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் இரண்டு வருடத்திற்கு முன்னால் வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதனால தான் இந்த உலகத்தில் தாய்மைங்கிற வந்து ஒரு விஷயம் அழிக்க தெரியாது, அதுக்கு வந்து உருவாக்கம் காக்கிறது, காத்தல் அழித்தல் அந்த இரண்டு வேலைகளை மட்டும்தான் அந்த தாய்மைங்கிற ஒரு பண்பு வந்து எப்பயுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவு அம்மாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. தூரமாக ஒரு வேலை வந்து விட்டுருந்தாலும் அவங்கள போய் அப்பப்போ வந்து பாருங்கள், மனசு விட்டு பேசுங்க. ஃபோனில் வந்து ஏதாவது வந்து பேசினாங்கன்னா, சாப்பிட்டீங்களாம்மா என்னாச்சு உடம்பு சரியில்லையா எல்லாமே வந்து கேளுங்க, பக்கத்தில் இருந்து வந்து பார்த்துக்கங்க. அம்மா அப்பா நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப நம்மளை பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய கடமை எப்படியோ, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பெரிய பெரியவங்களாக வந்து வளர்ந்து இன்னைக்கு ஆளானதுக்கப்புறமும் நம்ம அவங்கள வந்து குழந்தைகளாக பார்க்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத யாரும் வந்து மறந்துடாதீங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.